हाई फ्रेंड्स अनेवरुक्कुम नम्म इंद वीडियोल पाक्क पोरोम पत्ताम वकुप्पु समूह पाठत्तिल देशीयम कांदिय कालम कट्टम पाठत्तिल मुख्यमान क्वेश्चन्स पाक्क पोरोम वांगा वीडियोक्कुल्ल पोलाम। फर्स्ट क्वेश्चन 1925 आंडु अखिल इंदिय पोदु उडमै मानाडु एंगु नडैपेट्रदु। अखिल इंदिय पोदु उडमै मानाडु वंदु 1925 ल नडैपेट्रदु, अदु एंद इडत्तुल नडैपेट्रदु सोल्लि केट्टिरुक्कांग। इदु आंसर वंदु कानपूर। कानपूर ल दान 1925 वो अखिल इंदिय मानाडु वो नीचे। अत रेंडावदु क्वेश्चन कुडे किट मट्कर इयक्कत्तै तोडंगियवर यार। कुडे किट मट्कर इयक्कत्तै तोडंगियवर यारना खान अब्दुल काबर खान। खान अब्दुल काबर खान कुडे किट्मर इयक्कत्तै वो तोडंगिनांगा। कुडे किट्मर पाती इोड इनोर पेर सेंजट्टैगल संगम। अत मूणावदु फॉरवर्ड ब्लॉक कट्सियै तोडंगियवर यार। फॉरवर्ड ब्लॉक कट्सियै तोडंगियवर यारना सुभाष चंद्र बोस। அடுத்து நாலாவது क्वेश्चन மவுண்ட்பேட்டன் திட்டம் எப்போது? மவுண்ட்பேட்டன் திட்டம் வந்து எந்த ஆண்டு எந்த நாள்னா 1947 ஜூன் 3 1947 ஜூன் 3 தான் நம்ம சொல்றோம் மவுண்ட்பேட்டன் திட்டம் சொல்லி சொல்றோம். அடுத்து அஞ்சாவது சீக்கியர்களின் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படும்? சீக்கியர்களோட அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா பைசாகின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அடுத்து ஆறாவது கிளாபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர்கள் யார்? கிளாபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர்கள் யாருன்னா அலி சகோதரர்கள். அலி சகோதரர்கள் தான் கிளாபத் இயக்கத்துக்கு வந்து தலைமையேற்றாங்க. அடுத்து ஏழாவது கொஸ்டின் கிரிப்ஸ் தூதுக்குழு வெளியிட்ட திட்டங்களை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்னா காந்தியடிகள் தான் இந்த கூற்றை வந்து கூறியிருப்பாங்க. அடுத்து எட்டாவது கொஸ்டின் காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தியவர் யார்? காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தியவர் யார்னா உஷா மேத்தா. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து யார் தனது வீர திருமகன்கிற பட்டத்தை வந்து துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து வீர திருமகன் அதாவது நைட்வுட்டுங்கிற பட்டத்தை வந்து துறந்தவர் யாருன்னா தாகூர். அடுத்து வந்து காந்தி வந்து கேசர் இ ஹிந்துங்கிற பதக்கத்தை வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து திரும்ப வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பத்தாவது கொஸ்டின் இரட்டையாட்சி முறையை மத்திய அரசாங்கத்தில் ஏற்படுத்தியது எந்த சட்டம்? மத்திய அரசாங்கத்தில் இரட்டையாட்சி முறையை ஏற்படுத்திய சட்டம் எதுனா 1935 ஆண்டு சட்டம் தான் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை வந்து ஏற்படுத்தியது. அதுக்கடுத்து 11வது கொஸ்டின் பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது? பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றுச்சுன்னா காந்திக்கும் அம்பேத்கர் அவங்க ரெண்டுத்துக்கு இடையில தான் பூனா ஒப்பந்தம் வந்து நடைபெற்றது. அடுத்து சௌரி சௌரா நிகழ்ச்சி பிப்ரவரி 5 எந்த ஆண்டில் நடைபெற்றுச்சு? சௌரி சௌரா 5 நிகழ்ச்சி வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி எந்த ஆண்டில் நடைபெற்றுச்சுன்னா 1922 ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து 1919 சௌரி சௌரா நிகழ்ச்சி வந்து 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி. அடுத்து 13வது கொஸ்டின் 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியவர் யார்னா வினோபாவே. எந்த ஆண்டு பார்த்துக்கோங்க 1940. அடுத்து 14வது கொஸ்டின் தீன்காதியா பழக்கம் நடைபெற்ற இடம். தீன்காதியாங்கிற ஒரு முறை வந்து எந்த இடத்துல வந்து நடைபெற்றுச்சுன்னா சம்ப்ரான். சம்ப்ரான்ல எங்கிற இடத்துல தான் தீன்காதியாங்கிற ஒரு பழக்கம் வந்து இருந்துச்சு. அடுத்து 15வது கொஸ்டின் கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்த கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளதுங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா டால்ஸ்டாய். அடுத்து 16வது கொஸ்டின் கற்பு சட்டம் என அழைக்கப்பட்டது எது? கற்பு சட்டம் சொல்லி எந்த சட்டம் அழைக்கப்பட்டதுன்னா ரவுலர் சட்டம். இந்த ரவுலர் சட்டத்தை கற்பு சட்டம் சொல்லி அழைத்தவர் யார்னா காந்தியடிகள். அடுத்து 17வது கொஸ்டின் காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு என்ன? காந்தியடிகள் வந்து பீனிக்ஸ் குடியிருப்பை வந்து எந்த ஆண்டு நிறுவனாங்கன்னா 1905 1905 பீனிக்ஸ் குடியிருப்பு. 1910 வந்து டால்ஸ்டாய் பண்ணை. ரெண்டையும் பார்த்துக்கோங்க, பீனிக்ஸ் குடியிருப்பு வந்து 1905 டால்ஸ்டாய் பண்ணை வந்து 1910. அடுத்து 18வது கொஸ்டின் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் யார்? சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யார்னா சிஆர் தாஸ். சிஆர் தாஸும் மோகன்லால் நேரும் சேர்ந்து தான் இந்த சுயராஜ்ய கட்சியை வந்து 1923 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 19வது கொஸ்டின் காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? காந்தியடிகளோட அரசியல் குரு யார்னா கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியடிகளோட அரசியல் குரு. அதுக்கடுத்து காமராஜரோட அரசியல் குரு யார்னா சத்தியமூர்த்தி. அடுத்து 20வது கொஸ்டின் பொறுத்துவ கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு நேராக தான் கொடுத்துருக்கேன். கோயில் நுழைவு நாள் எப்போதுன்னா 1933 ஜனவரி 8. கோயில் நுழைவு நாள் வந்து 1933 ஜனவரி 8. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போனா 13ஆம் தேதி 1919. அடுத்து வெள்ளையனை வெளியேறிய இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா 1942 ஜனவரி 8ஆம் தேதி. அடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டம் வந்து நாள் எப்போனா 1947 ஜூன் 3. இந்த வருஷம் இந்த டேட்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இல்லை இந்த ஒரு கொஸ்டின் வரும்.
அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.